அன்பான் யூடியூப் வாசகர் நண்பர்களே, வணக்கம். கும்பராசியின் தன்மைகள், குணங்கள், நிறம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. கும்பம்னா கலசம், அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான மரியாதையை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து கேட்டே வாங்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா கும்பராசி. அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது கும்பராசி. இந்த கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று ராசி. இது வந்து சிறராசியாக இருக்குது, இது வந்து ஜடராசியாக இருக்கும். ஜடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜடராசியாக இருக்கும். முழங்கால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியுடைய உடல் உறுப்புகளில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். முழங்கால் பகுதி வந்து கும்பராசி. அப்போ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்களுக்கு கால் வலிகள் இருக்கும், காலில் நீர் கோர்த்துருக்கும், முட்டி வலி இருக்கும், சதைகள் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கால் பகுதியில் தொடைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியினுடைய தன்மையாக இருக்கும். இது வந்து குரலோசை மிக்கது, அதாவது பலமான குரலோசை உள்ளவங்களாக கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. எதுவுமே வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. இந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன, பதில் பேசணும்னா நம்ம பேசி முடிக்கிறது மாதிரியே அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. மெயின் வீதியில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. மெயின் வீதிங்கிறது வந்து கும்பராசியோட வீதியாக இருந்து இருக்கும். அதுபோக வந்து எளிதில் புரிந்து கொள்ளல் வந்து இவங்ககிட்ட இருந்தாலும் அந்த புரிந்து கொண்ட தன்மையை வந்து டப்புன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லி கேட்கக்கூடிய தன்மையில் வந்து கும்பராசி வந்து இருக்கும். சமமில்லாத இடங்கள், தாழ்வாரம், பள்ளங்கள், மறைவான இடங்கள், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசிக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க. சமமில்லாத இடங்களாக இருக்கிறது, தாழ்வாரத்தில் இருக்குது, பள்ளங்களில் மறைவான இடங்களுக்குலாம் வாழ்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அங்கே தொழில் ஸ்தானம் வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சந்துக்குள்ளே போய் மறைவான இடத்துல வந்து ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ரேடியோ, டிவி, பிரிட்ஜு வைக்கும் இடம், ரேடியோ டிவி பிரிட்ஜு வைக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்குரிய ஒரு இடமாக வந்து இருக்குமாம்மா. மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க இடத்துல தான் நம்ம வந்து ரேடியோ வைப்போம். ரேடியோ கண்டமாணி கேந்திரத்தில் வேணாலும் வைக்க மாட்டோம் நம்ம. ஸோ அதை வைக்கும்போது அதை நம்மளுக்கு வந்து செய்திகள்லாம் சொல்கிறதுனால அந்த மாதிரி அது வைக்கக்கூடிய இடம்லாம் கும்பராசியோட இடமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கும்ப கலசம் போல் அந்த உருவம் இருக்கிறதுனால அது வந்து அது எப்படி ஒரு கும்பகலசம் வந்து ஒருத்தருக்கு வந்து மரியாதையை வந்து எடுத்து கொடுக்குதோ, தனிப்பட்ட மரியாதை கொடுக்குதோ, அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து அது போல் ஒரு மரியாதை வந்து இருப்பாங்க. கோழைத்தனம் மிகுந்ததாக இருக்கும். அந்த கோழைத்தனமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வெறுப்பேற்றக்கூடிய கோபமான தனமாக மாறி அவங்க வெளிப்படுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது, யாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டாங்க. விரைவில் நம்பகத்தன்மை வந்து அவங்ககிட்ட இருக்கிறதே இருக்காது. விடாமுயற்சி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா யார் என்ன நல்லது சொன்னாலும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நுணுக்கம் இருக்குது, இதில் போனால் இப்படிலாம் பாதிப்பாயிருன்னு சொல்லி நம்ம ஏதாவது சொன்னால் கூட இவன் இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை, நான் என் வழியில் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி பண்ணி தன் இதில் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஆளுங்க. பகல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு நண்பகல் வேலையை வந்து சொல்லலாம், நண்பகல் வேலையை சொல்லலாம். இது ஒரு பாதி பயன் தரக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்குது, சரிங்களா. காற்று ராசியாக இருக்கும்போது காற்று அடிச்சது அப்படின்னா சில நேரத்தில் புடுங்கிட்டும் போயிடும், சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து அமைதியும் கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நடக்கும். இது வந்து ஒரு மூன்று கால் உடைய ராசியாக வந்து இந்த செயல்படுது. நிற்கும்போது ரெண்டு கால் ராசியாக தான் இங்கே வந்து காமிக்கிறாங்க, ஆனால் கும்ப ராசிங்கிறதுனால அது வந்து மூன்று கால் ராசியாக வந்து இருக்குது. கும்பத்தை வச்சே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ மூணு கால் ராசியாக வந்து இந்த செயல்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. அதுக்கப்புறம் இதனுடைய கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு சொந்தமாக இருக்கிறதுனால கருப்பு வந்து இது கலராக வந்து வரும். இது ஒரு ஒற்றை ராசியாக வந்து இது செயல்படுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் வந்து இதனுடைய மாதமாக இருக்குது. கரும்பு சுமை நிறம், கரும்பு சுமை நிறம் அப்படின்னா என்னென்னா கரும்பு சுமை நிறம்னா கரும்பு எப்படி கருப்பாக இருக்குதோ அதில் வந்து இது இருக்க மாதிரி கொஞ்சம் டைட்டு கருப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து நிறம், கரும்பு சூமை நிறம் அப்படின்னு சொல்லி கரும்பு சுமை நிறம் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வடக்கு ராசியாக வந்து செயல்படுது, சரிங்களா. இது ஒரு வடக்கு ராசியாக வந்து செயல்படுது. இது ஒரு ஒற்றை ராசி. அதுபோக காலச்சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது 11வது ராசியாக இருந்து கும்பராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருண்ட வீடாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் 9 பாதங்கள் என்னென்னா அவிட்டம் 3-4 பாதமும், சதயம் 1-2-3-4 பாதமும், பூரட்டாதி 1 பாதம், 2 பாதம், 3 பாதமாகவும் இருந்து கும்பராசி வந்து தன் செயல்பாட்டை வந்து நடத்திட்டு இருக்குது. அதனால் கும்பராசி அன்பர்கள்லாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக மரியாதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதிலிருந்து வந்து நீங்கள் கேட்டு மரியாதை எதிர்பார்க்காம தானாக கொடுக்குறத வாங்கிக்கிங்க. கேட்டு கேட்டு நீங்கள் வாங்காதீங்க. அதுலேயே நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், அது மாதிரி அந்த மாதிரிலாம் தவிர்த்துருங்க. உங்களை யாராவது பெருமையாக பேசினாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்து உங்களுடைய வெற்றிகளான வாழ்க்கையை வாழ்ந்து பல நன்மைகள் அடையணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய் கணேஷ்.